சென்னை அமைந்தகரை பக்கத்துல ரோட கடக்க முயன்ற போது டூ வீலர் மோதி காயமடைஞ்சவரை மீட்டு முதலுதவி செஞ்சு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்ச காவல்துறையினருக்கு பல்வேறு தரப்பினரும் தங்களோட பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு வராங்க. அமைந்தகரை புல்லா அவென்யூ பெண்கள் மேல்நிலை பள்ளி பக்கத்துல நேத்து நைட்டு அமைந்தகரை காவல் நிலைய போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அப்போ டி பி சத்திரம் பகுதியை சேர்ந்த பாபு என்பவர் சாலையை கடக்க முயற்சி செஞ்சப்போ அதிவேகமா வந்த அடையாளம் தெரியாத டூ வீலர் பாபுவை இடிச்சுட்டு நிக்காம போனதா சொல்லப்படுது. இதனை அடுத்து மயங்கி விழுந்த பாபுவை அங்க இருந்த காவலர்கள் மீட்டிருக்காங்க. மூச்சு பேச்சு இல்லாம பாபு மயக்க நிலையில இருந்ததால காவலர் ஒருத்தர் அவருடன் நெஞ்சில கைய வச்சு அழுத்தி முதலுதவி கொடுத்து அவரை காப்பாத்திருக்காரு. மேலும் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட பாபு சிகிச்சை முடிஞ்சு வீடு திரும்பியதாகவும் விபத்து ஏற்படுத்தினவரை தேடி வருவதாகவும் போலீசார் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில காயமடைஞ்சவருக்கு துரிதமா செயல்பட்டு முதலுதவி அளிச்சு அவரோட உயிரை காப்பாத்தின காவலர்களுக்கு பாராட்டுகள் குவிஞ்சிட்டு வருது. பாரு நம்ம டவர் இன்டர்லாம் என்ன மூஞ்சி அடிச்சு